ஐம்பது ஸ்லோகத்தோடு முடித்தோம் அதில் வந்து இந்த அப்சரஸ் பேர் பரதனோட நூறு பசங்க பேர் எல்லாத்தையும் பார்த்தோம் போன கிளாஸில் பிரணமிய சிரசா தேவௌ பிதாமக நாட்டிய நாட்டியசாஸ்திரம் பிரவக்ஷாமி பிரம்மண எத் உதாகிருதம் இப்போ மேலே வந்து படி ஐம்பத்தோராவது ஸ்லோகத்தினுடைய ரெண்டாவது வரி சுவாதி பாண்ட நியுக்தஸ்து சிஷியை ஸ்வயம்புவ நார்த்தர்வாக கானயோகை நியோஜித ஆ என்ன அப்படின்னா அடுத்தது வந்து பிரம்மா என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்வாதி ஸ்வயூவா ஸ்வாதிவாதி சிஷியை சாண்டனியுக்து நாரதாத்திய சந்தர்வா கானயோகே நியோஜிதாக ஸோ அந்த ஸ்வயம்புவா அந்த பிரம்மாவினால் சிஷ்யர்களோடு கூட ஸ்வாதிர் பாண்ட நியுக்தஸ்து ஸ்வாதி அப்படிங்கிறது ஒரு ரிஷியினுடைய பேர் அவரை பாண்டா அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு வாத்திய விசேஷம் அது என்ன அப்படின்னா அதுக்கு என்ன அந்த அதுக்கு வந்து ஏன் பாண்டகன்னு பேர் அப்படின்னா ஏன ஜலதர சமய நிபத்தத்து சலில தாரா வைச்சித்ய அபிஹண்யமான புஷ்கர தள விலசித ரச்சித விசித்திர வர்ண அனுஹரண யோஜனையா யதா ஸ்வயம் விற்பி நியமேன புஷ்கரவாத்திய நிர்மாணம் கிருதம் இயர்த்தா அந்த சுவாதி அப்படிங்கிற அந்த ரிஷி விசேஷ அவரோட அவர் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா வர்ஷா சமயத்தில் விழுகிற அந்த மலை மழை துளிகளினுடைய ஒரு விசித்திரமான ஒரு விசித்திர பிரகாரமான ஒரு தாடித்த சப்தம் மேலேந்து அந்த மழை துளி விழறுதலை எது மேலே விழறுது அப்படின்னா புஷ்கர கமல தலத்தினுடைய மேலே விழற அந்த சப் அந்த சப்தத்தை வச்சுண்டு செய்யப்பட்ட ஒரு வாத்தியம் தான் இந்த பாண்டம்ங்கிறது புரியுதா இது வந்து உனக்கு ஸ்லோகத்தில் இல்லை இது வந்து கீழே வந்து இவருடைய அபி அபினவகுப்தரனுடைய இதில் காமெண்ட்ரியில் போட்டிருக்கு ஸோ சுவாதிஹி பாண்ட நியுக்தஸ்து சஹ விஷ்யைஹி ஸோ சுவாதிங்கிறது அந்த முனிவருடைய பேரு பாண்டகங்கிறது இப்படிப்பட்ட ஒரு வாத்தியம் சஹிஷ்யைஹி சக சிஷ்யைஹி சஹ அப்படின்னு சொல்கிறதுனாலேயே சிஷ்யர்கள்லாமும் வேறு விதமான வாத்தியங்களை வாசிச்சுன்னு இருக்கா அது என்னென்னா பணவம் மிருதங்கம் ஜல்லரி இந்த மாதிரி வாத்தியங்களோடு கூட நாரதாத்தியாக கந்தர்வாஹா அந்த நாரதர் முதலிய முதலியவர்களும் அப்புறம் அந்த கந்தர்வர்கள் கானயோகே நியோஜிதாக அந்த கந்தர்வாக கான யோகே நியோஜி நியோஜிதாக அந்த அவ அந்த கந்தர்வர்கள் வந்து க பாட்டு பாடுறதில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இங்கே வந்து என்னென்னா இங்கே வந்து நியுக்தா நியோஜிதா அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை போடுறதுனாலேயே இந்த இருக்கா பாரு இந்த நியுக்த நியோஜிதா இத்தியான வாதகாயகாதீனாம் நாட்டியாச்சாரிய நாட்டியாச்சாரியாய நாட்டியாச்சாரிய ஆயத்ததாம் தர்ஷயதி ஸோ வந்து இங்கே வந்து நியுக்த செய்ய அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது அப்புறம் நியோஜிதா இந்த வேலை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சப்தங்க பிரயோகத்தினாலேயே இந்த வாதக பாடுறவா அப்புறம் வந்து காயக பாடுறவா வாதக வாசிக்கிறவா அவ எல்லாரும் அந்த நாட்டியாச்சாரியார் வந்து என்ன சொல்றாரோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடக்கணுங்கிறது தெளிவாக தான் சரியா கந்தர்வாகா கான யோகே நியோ நியோஜித்தாக அந்த கந்தர்வர்கள் கானத்தில் ஈடுபடுத்த படுத்தப்படுகிறார்கள் இந்த சுவாதிக்கு சொல்லிட்டேன் பாண்டனா என்ன சொல்லிட்டேன் மற்ற எல்லாம் கிளியர்லாம் அவனுக்கு அடுத்தது படி

உபஸ்தித அகம் இதெல்லாம் வந்து பரதன் சொல்கிறார் ஏவம் இந்த மாதிரியான நாட்டியமிதம் சம்யக் புத்வா நன்றாக தெரிந்து கொண்டு சர்வைஹி சுதைஹி சக சம்யக் புத்வா மேலும் யார் ஸ்வாதி நாரத சம்யுக்தௌ அந்த சுவாதி ரிஷி அதுக்கப்புறம் நாரதர் அவரோட ஜிம் சேர்ந்து உபஸ்திதாக அகம் இருந்து கொண்டிருக்கின்ற நான் வேத வேதாங்க காரணம் பிரம்மாணம் வேதங்களுக்கும் வேதாங்கங்களுக்கும் காரணமபூதமாக இருக்கின்ற அந்த பிரம்மா ஆத்மாவை பிரயோகார்த்தம் இந்த நாட்டியத்தை பிரயோகிக்கிறதுக்கோசரம் கிருதாஞ்சலி செய்யப்பட்ட அஞ்சலி கையை கூப்பிக்கொண்டு நாட்டியசிய கிரகணம் பிராப்தம் நாட்டியத்தினுடைய கிரகணம் அந்த ஞானம்ங்கிறது எனக்கு வந்து கிடைத்து விட்டது புரூஹி கிம் கரவாணி அகம் இப்பொழுது நான் என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறத கேட்குறார் பரத முனிவர் சரியா ஸோ ஏவம் நாட்டியமிதம்ங்கிற சொல்கிறதுனால நிறுத்த கீத வாத்திய அபிநயம் இது எல்லாமே வந்து சித்திச்சு கொடுத்துன்னு அர்த்தம் இது எல்லாத்தையும் சேர்ந்து ஏன்னா அது எல்லாம் சேர்ந்து கிடச்சதுக்கப்புறம் இந்த வேதத்தையும் வேதாங்கத்திற்கும் காரணமாக இருக்கின்ற அந்த பிரம்மாவுக்கு அஞ்சலியை செலுத்தி விட்டு நான் மேலும் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறார் பரதன் சரியா இருக்கா மேலபடி एतत्तु वचनं श्रुत्वा प्रत्युवाच पितामहः महानयं प्रयोगस्य समयः प्रत्युपस्थितः अयं अयं महम् श्रीमान् महेन्द्रस्य प्रवर्तते एतत्तु वचनं श्रुत्वा इन्द इन्द्रै कटुविट् பிரத்யுவாச்ச பிதாமக பிதாமகரான பிரம்மாவானவர் பதிலளித்தார் என்னது பிரயோகசிய மஹா அயம் மகான் சமய சமுபஸ்திதா இந்த நாட்டியத்தினுடைய பிரயோகத்துக்கு பிரயோகம் செய்வதற்கு சரியான சமயம் வந்துவிட்டது அயம் துவஜம் அயம் துவஜமக ஸ்ரீமான் மகேந்திரஸ் பிரவர்த்ததே அதாவது மகேந்திரனுடைய துவஜமகங்கிறது துவஜமகோதவம்னு அர்த்தம் அது வந்து இப்போ நடக்க போகிறது

ஆ விஜயோத் சே இல்ல இல்ல அது வேண்டாம் அது வந்து என்னன்னா ததா பிறகு தஸ்மின் அந்த நிகத்த அசுர தானவே பிறகு கொல்லப்பட்ட அந்த அசுர அசுரரும் தானவர்களும் அந்த அப்படி கொல்லப்பட்ட பிறகு தஸ்மின் துவஜமகே அந்த துவஜமகம்ங்கிற ஒரு உற்சவத்தில் அத்த இங்கு இதானிம் இப்பொழுது அயம் இந்த நாட்டிய சம்ய சம்யக சம் சம்யே என்பது என்கிற வேதக பிரயுஜதாம் அதை வந்து செய்யுங்கோ பிரகிருஷ்ட அமர சங்கீர்ணே மகேந்திர விஜயோதவே ஸோ நிகத அசுரதானவே அஸ்மின் துவஜமகே மேலும் அதுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா பிரகிருஷ்ட அமர சங்கீர்ணே சந்தோஷமடைந்த அந்த அமரர்களினுடைய ஒரு கூட்டம் மேலும் மகேந்திர விஜயோதவே இந்த மகேந்திரனுடைய விஜயோத்சவத்தில் இதனுடைய அரங்கேற்றமாகது ஆகட்டும் அப்படின்னு சொல்றேன் சரியா துவஜ அப்படிங்கிறது அந்த ஒரு உற்சவத்தினுடைய பேர் அதான் அப்புறம் மேலே கிருதாந்தி ஆசீர்வச்சனா సరి ఆశీర్వచన సంయుక్తా హ హ అష్టాంగ పద సంయుక్తా విచిత్రా వేద నిర్మితా సో పూర్వం కృతా మయా. மயாகி ஆசீர்வச்சன சம்யுதா நாந்தி முன்னாடி என்னால் என்ன செய்யப்பட்டது ஆசீர்வச்சன சம்யுதா ஆஷி ஆஷிஷ் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தினுடைய வச்சனத்தோடு சேர்ந்து அந்த நாந்தி என்பது செய்யப்பட்டது மேலும் என்ன அஷ்டாங்க சம்யுக்தா விசித்ரா வேத நிர்மிதா வேதத்தினால நிர்மிக்கப்பட்ட இந்த ஆசீர்வச்சன சம்யுதா இந்த ஆசீர்வச்சனம்ங்கிறது ஏன் பண்ணுறா அப்படின்னா வேதத்தில் வந்து சொல்லியிருக்கா எதை எந்த காரியம் எடுத்தாலும் முதல்ல வந்து அந்த இதில் வந்து ஆசீர்வச்சன விஷயத்தை வந்து முதல்ல சொல்லிடணும் அப்படிங்கிறது வேதோக்தம் அதனால அதை ஃபாலோ பண்ணிட்டு அஷ்டாங்க சம்யுக்தா விசித்ரா அஷ்டாங்க பதம் அப்படிங்கிறது இங்க வந்து பதம்ங்கிறது உனக்கு வந்து சுப்திங்கந்தம் பதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அவாந்தர வாக்கியம்னு ஒன்று ஒன்று இருக்கு அதாவது அந்தந்த ரங்க மண்டபத்துக்கு ஏத்த மாதிரி அந்த நாந்தியினுடைய பதங்கள் இருக்குமா என்ன நீ வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த கொஸ்டின் என்ன கேட்டியும்னு எனக்கு ஒரு ஞாபகம் பதம் ஞாபகம் இருக்கா ஸோ அந்த அது வந்து என்னன்னா ஒவ்வொரு ரங்க மண்டபத்துக்குமா ஒவ்வொரு மாதிரி வந்து நீ வந்து நாந்தியினுடைய சென்டென்ஸ் இருக்கணுமா அதனுடைய பிரேக் இருக்கணுமா இப்போ வந்து இதில் வந்து இப்போ அந்த காமெண்ட்ரியில் கொடுத்துருக்கார் ஜிதம் உடுபதினா நம நமஸ்ரேபியோ ஐஜவ்ஷபா நிருபதிரவா பவன் தூ அவஜ சந்திர சமர்தசியம் நரேந்திர நரேந்திரச்சந்திர இதை வந்து அவர் எப்படி பிரிச்சிருக்காருன்னா ஜிதம் உடுபத்தினாங்கிறது ஒரு வாக்கியம் நம நமஸ் ரெண்டாவது ரெண்டாவது த்விஜபா நிருபத்ரவா பவந்தூ இதுங்கிறது மூணாவது அதே மாதிரி உத்தரதில் இதுவே வந்து நாளா வந்து பிரிக்கிறார் இது வந்து சதுஷ்பதா நாந்தின்னு பேரா இதுக்கு பேர் புரியுது இதுல வந்து கொஞ்சம் நாலா பிரிக்கா பிரிச்சுக்கணும் அத நாலா பிரிச்சுக்கணும் ம் எப்படி பிரிஞ்சு சரில்ல இங்கே இங்கே இருக்கிறத உனக்கு நான் அப்படியே சொல்லிட்டேன் எனக்கும் வந்து அது எப்படி பிரிக்கிறதுங்கிறது தெரியல அவாந்தர வாக்கியமா எடுத்துட்டு இது சதுஷ்பதா நாந்தியா இதை எடுத்துக்கணுன்னு போட்டிருக்காரு அவாந்தர வாக்கியம்னால் வந்து இங்கே எப்படி வருவாங்க அவாந்தர வாக்கியம்ங்கிறது ஐ திங்க் அதுக்கு சூட்டபிளாக வர வாக்கியங்கள் அவாந்தர வாக்கியம்னு நினைக்கிறேன் அதனால தான் அது விசித்ரான்னு போட்டிருக்கா சி அஷ்டி ஆமாம் அஷ்ட யானி அங்கபூதானி பதானி வாக்கியம் பிரதி மகா வாக்கியம் வா தானி சுப் அவாந்தர வா இது உபயதா அந்த பதத்துக்கு எது எதர் சுத்தி பதம்னு ஒரு உற்பத்தி ஒரு மீனிங் சொல்லலாம் இல்லைனா அவாந்தர வாக்கியத்தோடு இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம் அதனாலே தான் விசித்ரான்னு ஒரு பதம் போட்டிருக்கார் அந்த ஸ்லோகத்தில் அஷ்டாங்க பத சம்யுக்தா விசித்ரான்னு போட்டிருக்கா பத்தியா அந்த விசித்ராங்கிறது அந்த ரங்க மண்டபத்துக்கு ஏற்ற மாதிரி போடுற ஒரு இதுவாம் அதாவது நாந்தி நாந்தீம் பதைஹி துவாதசபிஹி அஷ்டபிஹிவா அப்படி அலங்கிருதாம் ஸோ வந்து நாந்திங்கிறது துவாதச பதங்கள் இல்லைன்னா அஷ்டபதங்கள் அதாவது அது வந்து திரிகோணமாக இருக்கிற ஒரு ரங்க ரங்க மண்டபமாக இருந்ததுன்னா உனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீயில் வந்து நீ பதம் போடணுமா நைன் சிக்ஸு நைனு டுவெல்லு அப்படி போட்டுன்னு போனோம் இது சதுஷ்பதமாக இருந்ததுன்னு வச்சுக்கோ ஈவனாக இருந்ததுன்னா ஃபோரு எயிட்டு சிக்ஸ்டீன் அப்படி போட்டுன்னு போகணுமா மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபோர் புரியுதா இது இது வந்து நான் இங்கே இருக்கிறத அப்படியே சொல்கிறேன் எனக்கும் இதுக்கு மேலே ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல சரியா ம் அதான் இங்கே நான் படித்தேன் அதனால் அதை அப்படியே சொன்னேன் நீ முன்னாடி ஒரு தடவை இந்த கொஷின் கேட்டேன்னு நினைக்கிறேன் ஆமாம் ம் ஆமாம் ஏன்னா அப்போ ரொம்ப கண்ணான் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோம்னா சுத்திகர்த்தம் எடுத்துட்டு நமக்கு எண்ணணும்ட்டு அப்படி பார்த்தா ஏதோ ஒன்றோ ரெண்டோ தான் வந்தது ம் 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 சார் அதான்

ஜிதம் உமசுரேபிய அதுக்கப்புறம் திவிஜவ் நிருபத்ரவா பவன் தூ பிருத்திவியும் சமிருத்த சமருத்த சசியாம் சந்திரவபு நரேந்திர சந்திர அப்படின்னுட்டு இது நாலு பதம்ங்கிறது சென்டென்ஸுங்கிற மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவாந்திர பதம்ங்கிறது இல்லையா ம் சரி அப்படி வச்சுட்டு தான் அதுக்கு சொல்லணும் ஓகேவா அதுதான் அதுக்கு அடுத்தது மேலபடி இது ஏதோ வந்து ஆ இந்த ஜெயதி இதுன்னு ஏதோ ஒன்று வருது பட் இது இந்த ஷ்லோகம் தானே எது ஜெயதி ஹிமாலயா ஆ ஷோடச பதா து ஜெயதி பூவனை காரணம்னு போட்டிருக்காரு

அது இந்த மாதிரி சென்டென்ஸ் மாதிரி பிரிச்சு சொல்றது போல இருக்கு ரெண்டு பதத்தை சேர்த்து உனக்கு அதில் ஒரு மீனிங் வந்து கொடுத்தோம்னா அது ஒரு பதமாக வச்சுன்னு சொல்லணும் போல இருக்கு இப்போ ஜி உடு பார்த்தீங்கன்னா ஜிதம் சுரேபியா நமக அப்படின்னு ஒரு வி ஆர் ஏபிள் டு கேட்ட மீனிங் இல்லை அப்போ வந்து ஐ திங்க் இட் ஷுட் பி லைக் தட் நினைக்கிறேன் என்ன சரியா

சேத்திய பேத்திய ஆகவா ஆகவாத்மிகா ஸோ வந்து என்னன்னா ஆகவாத்மிகா ஸோ வந்து இது அப்புறம் என்ன அப்படின்னா ததந்தே அப்படின்னா இப்போ எது பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நாந்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ நாந்தியினுடைய அந்தத்தில் அனுகிருதி பத்தா பத்தா அப்படிங்கிறது உங்களுக்கு உனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரஸ்தாவனா கிருதா அப்படின்னு அர்த்தம் புரியதா அணுகிருதிஹி பத்தா அப்படின்னா நாட்டிய சாஸ்திரத்தில் சொல்லி சொல்லி இருக்கிற அந்த ரூல்ஸ் படி அனுகிருதிஹி அப்படின்னா நாட்டிய ரூபா பிரஸ்தாவனா இத்தியாகு புரியுறதா அனுகிருதி பத்தா அப்படின்னா நாட்டிய சாஸ்திரத்துல என்னென்ன ரூல் போட்டிருக்கோ அது படி கிருத்தா ததந்தே அந்தே அனுகிருதி இதுச்ச பட்டந்தி இப்படியும் படிப்பாளாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன யதா தைத்தியாக சுரேஹி ஜிதாக தைத்தியர்கள் சுரர்களனால் வெற்றி கொள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ப்ரெசண்ட் ஸ்டோரியை வச்சுட்டு சம்பேட்ட வித்ரவ கிருதா கிருத்தா சேத்ய பேத்திய ஆகவாத்மிகா சம்பேட்ட அப்படின்னாலே ரோஷ கிரதித வாக்கியஸ்து சம்பேட்டை அவள் வந்து அந்த ப்ரெசண்ட்டு இந்த தைத்தியர்களை வந்து சுரர்கள் அடிச்சுவிட்டா வின் பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு ப்ரெசண்ட்டு கதையை வச்சுட்டு இவள் வந்து ஒரு பிரதர்ஷனை காமிக்கிறாள் அந்த பிரதர்ஷனத்தில் ரோ ரோஷத்தோடு சொல்லப்படுற வாக்கியங்களுக்கு சம்பேட்டகன்னு பேர் வித்ரவா கிருதா அப்படின்னா ஷங்கா பய திராச கிருதா வித்ரவக ஷங்கா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு பயம் திராசம் அதெல்லாம் பயம் அது வந்து வித்ரவக சேதம் அர்ஹதி இது சேத்தியம் சஸ்திர ஆகவக அந்த சஸ்திரத்தினுடைய ஒரு அதாவது அடிச்சு உதச்சி பண்ணுற அந்த ஆக அந்த யுத்தத்துக்கு கூப்பிடுறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேலஞ்சு மாதிரி பண்ணுறது ஆகவாத்மிகா அப்படிங்கிறது சேலஞ்சிங்னு நடத்தோம் சரியா இந்த மாதிரி இருக்கிற வாக்கியங்களோட சொல்லப்படுற சொல்லப்பட்டது இந்த சொல்லப்பட போகிற கதை அப்படின்னு இங்கே சொல்லும்போது இங்கே என்ன அப்படின்னா எப்பவுமே இப்போ நடக்கிற ஒரு வர்த்தமான விஷயத்தை குறித்து உனக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கி இருக்கோன்னு வச்சுக்கோங்க அஹிம்சையை ஃபாலோ பண்ணணும் நம்ம யாரையும் அடிக்கக்கூடாது அஹிம்சா பரமோ தர்மஹ அப்படின்னு ஒரு நாடகம் நீ போட்டேன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு உன்னோடைய கிளாஸ்மேட்டே இல்லைனா உன்னோட டீச்சரே ஒருத்தர் வந்து ரொம்ப அகிம்சையை பர பரப்புறாருன்னு வச்சுக்கோ அவளை வந்து எக்ஸாம்பிளாக நீ கொடுக்கவே மாட்டேன் நீ யாரை எடுத்துப்ப மகாத்மா காந்தி எடுத்துப்ப புத்தரை எடுத்துப்ப அப்புறம் வந்து வேறு யாராலாம் இப்போ வந்து இப்போ ஞானத்தை பற்றி பேசணும் அப்படின்னா நீ ஆதிசங்கரரோட நாடகத்தை போடுவேன் அந்த மாதிரி பழசாக இருக்கிறவாளை தான் நீ வந்து உதாரணமாக இப்போ காமிப்ப ஏன் பழசாக இருக்கிறவாளை தான் உதாரணமாக காமிக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிறவாளை நீ பார்த்தே தெரிஞ்சுக்க போறியே அதுக்கு நாடகம் மூலமாக உனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை புரியுறதா அதனால் தைத்தியாக சுரைஹி ஜிதாகாங்கிறதே போடக்கூடாது இந்த இந்த ப்ரெசன்ட்டு இப்போ ஏன்னா தி திஸ் இஸ் பீன் டன் மேல் லோக்கத்தில் அங்கே வந்து சுரர்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறா அங்கே அந்த சுரர்களுக்கு உள்ள நல்ல விஷயங்களை தைத்தியர்களுக்கு உள்ள அதர்ம விஷயங்களை பார்த்தே தெரிஞ்சுக்க போகிறான் எதுக்கு வந்து அவள் வந்து இப்போது பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்தை பற்றி திருப்பி யாராவது ப்ரெசண்ட் பண்ணுவாளா மாட்டான் ஆனா இந்த இடத்துல அவ ஏன் இதை பரத முனிவர் போட்டிருக்கார் அப்படின்னா ஏற்கனவே சுரர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த ஒரு கதையை ரீஇட்ரேட் பண்ற மாதிரி அப்புறம் இதில் மேலும் என்ன அப்படின்னா இந்த இந்த சுறாலோடு சேர்ந்து இந்த பரத முனிவர் அவ அஃபோர்ஸ் சுரர்கள் வந்து தேர் நாட் ஃபிட் ஃபார் இந்த நாட்டியசாஸ்திர பிரயோகத்துக்கு தேர் அன்ஃபிட்னு முதலே சொல்லிட்டார் பட் வந்து இவாளாலேயே வந்து எல்லா தசரூபகத்தையும் பிரதர்ஷன பண்ண முடியாது அதை பிரதர்ஷிக்கிறதுக்கு யாராவது வேணும் அப்படின்னு அந்த தைத்தியாள்கள் கூட அதை பிரதர்ஷிக்கிறதுக்கு ஏன்னா அதுக்கு என்னென்ன ரூலுங்கிறது பின்னாடி வரப்போகுறது இப்போ வந்து பிரகசனம்னு எடுத்துனோன்னா அதுக்கு வந்து ஒரு பாஷண்டிங்கிறவன் தான் ஸோ அதை ரோல் பண்ணுறதுக்கு ஒரு தைத்தியனை போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா ரா நல்ல கேரக்டர் பிளேயிங் த ரோல் புரியுதா உனக்கு இவாளால் ஆமா எல்லாத்தையும் இவாளாலேயே பிரதர்ஷிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயும் எல்லா இடத்துலையும் இந்த கைசிகி விறத்திங்கிறது தான் வரணுங்கிறது அவசியம் இல்லை இப்போ தைத்தியாளுக்கும் சூறாளுக்கும் இருக்கிற ஒரு சண்டையை நீ சொல்லும் போது கைசிகை வராது வேற ஏதாவது ஆரபட்டி அந்த மாதிரி ஒரு விறத்தியை போட்டு தான் சொல்ல முடியும் புரியுதா ஸோ அதை பிரதர்ஷிக்கிறதுக்கோசரமும் இதெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு கதைகளை பிரதர்ஷிக்கலாம் இட் மேபி த ப்ரெசண்ட் கான்டெக்ஸ்ட் தைத்தியாலும் சுறாலும் அங்கே தானே இருந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த மாதிரி விற்த்திகளுக்கு இடம் கொடுக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பிரதர்ஷனையும் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காரு சரியா மேலே படி ஓகே

து சர்வ உபகரணானி வை ஸோ இது இது இதனால் ஒரு மாதிரி வா ட்ராமாவே பண்ணி முடிச்சுட்டான்னு அர்த்தம் தத்தக பிறகு என்ன எதற்கு பிறகு இந்த மாதிரி வா ட்ராமாவை அரங்கேற்றிருக்கு பிறகு பிரம்மாதைய தேவாகா பிரம்மன் முதலிய தேவர்கள் பிரயோக பரிதோ பரிதோஷித்தாக இந்த அபிநய பிரயோகத்தினால் சந்தோஷத்துக்கு உ உண்டானவர்களாக மத் என்னுடைய பிள்ளைகளுக்கு பிரததுகு கொடுத்தார்கள் என்னது சர்வோபகாரண சர்வ உபகரண வை எல்லா உபகரணங்களையும் கொடுத்தார் என்னென்ன கொடுத்தாருங்கிற லிஸ்ட்டு தான் கீழே வருது பிரீத்தஸ்து பிரதமம் சக்கரகா தத்தவான் ஸ்வம் துவஜம் சுபம் ஸோ ஃபஸ்ட்டு சக்கரனான இந்திரன் வந்து பிரீத்தா அவன் அவன் என்ன கொடுத்தான் ஸ்வம் துவஜம் சுபம் தன்னுடைய அந்த துவஜம் அந்த கொடியை வந்து கொடுத்தான் அந்த இந்திரனுடைய கொடிங்கிறது தான் என்னென்னா எல்லா விக்னத்துக்கும் ஒரு நாசம் உண்டாகிறதுக்கு அது வந்து விக்னசாந்தியை ரூபமாக நாட்டகத்தில் வைக்கப்படுறது அது அதுக்கப்புறம் பிரம்மா குட்டிலகம் செய்வ பிரம்மாவானவர் குட்டிலக்கிற ஒன்று கொடு ஒரு ஒரு தண்டத்தை கொடுக்குறார் அந்த குட்டிலக்கிறது தான் வந்து உனக்கு வந்து என்னென்னா வக்கர தண்டக விதுஷக உபயோகி விதூஷக்கனுக்கு உபயோகமாக இருக்கின்ற தண்டகமாக குட்டிலக்கங்கிறது அப்புறம் வருண சுபம் பிருங்காரம் அப்படிங்கிற இன்னொன்று வந்து என்னென்னா வருணனுடைய அதாவது அந்த பாரி பார்ஷ்பக்கன்னால் உபயோகப்பட உபயோகப்படுத்துகிற கமண்டலூ இல்லைன்னா ஒரு பிருங்காரங்கிற ஒரு தண்டம் அதுக்கப்புறம் சூரிய சத்திரம் சூரியன் தான் அதுக்கு விதானம் கொடுக்குறார் விதானம் கொடுக்குறார் அப்படின்னா எந்த விதமான ஒரு 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 ஸ்தித்திலையும் உனக்கு வந்து ட்ராமா வந்து நல்லா அரங்கேலனும்னா கரெக்டாக சீலிங்கிறது இருக்கணும் அது வந்து சூரியன் கொடுக்குறார் அப்படின்னா சூர்யா தபம் குறையிற மாதிரியும் மழத்து மழையினுடைய பாதிப்பு இல்லாத மாதிரியும் இருக்கிறதுக்கு அது சிவ சித்தி சிவனானவர் சித்தி அப்படிங்கிறத கொடுக்குறார் வாயு வியஜனமே வச்ச வியஜனம் கர்ம கர்ம அபனுத்தையே அந்த இதை வந்து அது பேர் என்ன சூட்டை வந்து போக்குறதுக்கு வருணன் வந்து தன்னுடைய வெஜனத்தை வெஜனமாக அந்த வாயுவே இருக்காரு விஷ்ணு சிம்ஹாசனம் செய்வ விஷ்ணுவானவர் சிம்ஹாசனத்தை கொடுக்குறார் குபேரக மகுட்டம் குபேரனானவர் மகுட்டத்தை கொடுக்குறார் அதுக்கப்புறம் அதாவது சிம்ஹாசனாதி ராஜபூமிகாயாம் உபயோகி சிம்ஹாசனம் மக்குட்டம் முதலியவைகள் அந்த ராஜாங்கிற ஒரு பூமிக்காவுக்கு உபயோகமாறுது இது எல்லாம் கடைசியில் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ராவியத்துவம் பிரேக்ஷணீயசிய ததோ தேவி சரஸ்வதி தேவி சரஸ்வதி சரஸ்வதியானவள் பிரேக்ஷணீயசிய அந்த பார்க்க வேண்டிய அந்த நாடகத்தினுடைய பார்க்குறவாளுக்கு அந்த சிராவியத்துவம் அந்த கேட்கும் தன்மை அது கேட்பது எப்படிங்கிறத யார் கொடுக்குறா அப்படின்னா அந்த தேவியான சரஸ்வதி ஆனவள் கொடுக்குறா சரியா அந்த அந்த சரஸ்வதி யானவள் நாட்டியத்தினுடைய அந்த ஸ்ரவணியதா அதாவது அதை கேட்டு புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஒரு க்ஷமதா அதை யார் கொடுக்குறா அப்படின்னா அந்த சரஸ்வதி யானவள் கொடுக்குறா அது வந்து நீ ஸ்பெக்டேட்டருக்கும் வச்சுக்கலாம் இங்கே வந்து பேசுகிறவாளுக்கும் வச்சுக்கலாம் இவாளுக்கு வாக்ஷுத்தி இல்லைனா கேட்குறவாளுக்கு புரியாது இவளுக்கு வாக்ஷுத்தி இருந்து அர்த்தம் புரியல அப்படின்னா அவளை ஸ்பெக்டேட்டர்ஸ்னால் கேட்க முடியாது ஸோ இந்த மாதிரி பலவிதமான உபகரணங்கள் நாட்டியத்தில் உபயோ நாட்டகத்தில் உபயோகப்படுத்துருக்கு அப்படின்னா இந்த உபகரணங்கள்லாம் யார்கிட்டேருந்து வந்திருக்குன்னா சாட்சாத்து இந்த தேவர்கள்கிட்டேன்னு வந்திருக்கு அவ வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கா இது வந்து அந்த பிரக்கிரியப்படி ப்ராபப்ளி இங்கே ட்ரா இன்னைக்கு நடக்கிறதோ என்னவோ நமக்கு அது டீட்டெயில்ஸ் தெரியாது சரியா புரியுறதா நான் இதோட இன்னைக்கு கிளாஸை நிறுத்திக்கிறேன்